இது அக்ரிகல்ச்சர் அண்ட் டெக்னாலஜி ஃபன் ட்ரங்க் சேனல். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதை ஆளில் போட்டுடுங்க. இப்படி தான் நம்ம போடுற ஒரு ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்பனை, அதாவது அளவரப் பனைகளில் வந்து பாலைகளை வந்து இடுக்கினதுக்கப்புறம் அது எப்படி இருக்கும், அதாவது வாடி இருக்குமா இல்லைனா நல்லா இருக்குமா அப்படின்ட்டு சில பேர் கமெண்ட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அதுக்காக தான் இன்றைக்கி நம்ம வீடியோ போட போகிறோம். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இதில் வந்து ஒரு குலையாக மூணு விதமாக இடுக்கி வச்சுருக்கிறேன். அதாவது ஒரு ஒரு நாளும் நீங்கள் எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கணுங்கிறக்காக. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ பாலைகளையும் மொத்தத்தில் நான் வந்து இதை ரெண்டு நாள் இடிக்கிறேன். இன்றைக்கி மூணாவது நாள் நான் இடுக்கிறதுக்கு வந்திருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு சீப்பையும் வந்து நான் ஒரு நாள் தான் இடிக்கிறேன். இதையும் பார்த்துக்கிடுங்க. இது இன்றைக்கி ரெண்டாவது நாள் எடுக்கணும். இது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் நம்ம வந்து பூவெல்லாம் உரித்து வச்சுருக்குறோம். இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் டைம் எடுக்க போகிறோம். இந்த பக்கம் அந்த ஃபஸ்ட் டைம் எடுக்குது. டெய்லியுமே இந்த பூக்களை வந்து உருவி விட்டுட்டு தான் நம்ம எடுக்கணும். அப்படி தான் நம்ம பாலைகள் வந்து ஒன்று போல் அமுங்கும். பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு காய்வுகள் எதுவுமே தெரியல. அந்தளவுக்கு எந்த காய்வுகளும் இந்த பாலையில் தெரியல. இது வந்து இன்றைக்கி ரெண்டு நாள் அடிக்கும் மூணாவது நாள், இது வந்து ரெண்டாவது நாள். பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கோடு தெரியுமா, சப்பையாக கோடு தெரியுமா அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க. அதாவது சில பனைகளில் பொறுத்து வந்து தெரியும், சில பனைகளில் தெரியாது. இந்த பனையெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியுது. பார்த்தீங்கன்னா அந்த சைட்லாம் தெரியுது, சப்பையாக இருந்த மாதிரி காஞ்ச மாதிரி தெரியுது. சில பாலைகள் வந்து இடுக்கு அதிகமாக இருக்கும்போது தெரியும். இந்த பாலைகள்லாம் முண்டானத்து எடுக்கிற பாலைகள் பாருங்கள், இது கூட லேசாக தெரியுது. இந்த மாதிரி தெரியும். சில பாலைகள்லாம் தெரியாது, தெரியாமல் இருந்தாலும் பயணி போடும். இந்த பாலைகள் வந்து சூப்பராக பயணி போடும். எப்படி பார்த்தாலும் ஒரு குலை எடுக்கினீங்கன்னா மூணு கலையும் நாலு கலையும் பயணி போடும். பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். இப்போ பாருங்கள் ரெண்டே ரெண்டு பாலை தான் இருக்குது, எப்படி பயணி போடும் பாருங்கள். பார்த்தீங்கன்னா காக்கலையும் பயணி இருக்குது. இல்லை சாயந்தரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா நைட்டுக்குள்ளே நம்ம காலையில் வந்து இறக்கும்போது அறக்கலையும் பயணி வந்துடும். ரெண்டு பாலம் வந்துவே சூப்பராக பயணி போடுற பணம் எப்படி எடுக்கணுங்கிறத ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன். இந்த பாலைகளை எடுக்கிறது அதாவது எனமே என்ன போட போகிறேன் அப்படின்னா, முதல் நாள் ஃபஸ்ட் நாள் நம்ம வந்து பாலைகளை கெட்டிட்டு சீவும்ல, அந்த மாதிரி சீவும்போது எந்த மாதிரி பதனி போடும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. அதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன், அதை மறக்காமல் பாருங்கள். இப்போ இன்றைக்கி ரெண்டு நாள் இடுக்காச்சு, மூன்றாவது நாள் எடுக்க போகிறோம். இப்போ நான்காவது நாளும் ஐந்தாவது நாள் இடுக்கி சீவுறது அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன், அதை மறக்காமல் பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதை ஆளில் போட்டுவிடுங்க. அப்படினா தான் நம்ம போடுற ஒரு ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் சில டிப்ஸ்லாம் வந்து உள்ள சொல்கிறேன், அதை நீங்கள் யாருமே கவனிக்க மாட்டேக்கிறீங்க. அதை வந்து மறுபடியும் மறுபடியும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. அப்படின்னா தான் நான் சொல்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டும் உங்களுக்கு புரியும். அப்படின் தான் நீங்கள் எடுக்கும்போது பதனி அதிகமாக போடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.